ஹாய், இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம கிச்சனுக்கு சமைக்கிறதுக்கு நம்ம சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்குவோம், கடையிலேருந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி தூக்கி போடுற பொருள்லேருந்து நம்ம எப்படி செடி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதுக்காக நம்ம எந்த மெத்தடும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. இன்னைக்கு நான் எதெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கீரை வந்துட்டு நம்ம எப்போதுமே எந்த கடையில் வாங்கினாலும் சரி, வேரோட தான் இருக்கும். மோஸ்ட்லி 90% வேரோட தான் கொடுப்பாங்க. நம்ம கீரையெல்லாம் எடுத்துட்டு அந்த வேரெல்லாம் தூக்கி போட்டுருவோம் இல்லையா. அந்த குச்சியை வந்துட்டு தூக்கி போட்டுருவோம். அந்த குச்சியை தூக்கி போடாமல் உங்களுக்கு எங்கே இடம் கிடைக்குதோ, உங்கள் வீட்டு பக்கம் எங்கே மண் இருக்கோ, அந்த மண் இருக்கிற இடத்துல அந்த வேரோட கொண்டு போய் சும்மா நட்டு வச்சிங்கனாவே போதும். அதுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. வேரை கொண்டு போய் குச்சி நட்டு வச்சிங்கனாவே போதும். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் புளிச்சு கீரை வச்சுருக்கோம். எப்போதும் நாங்கள் புளிச்சு கீரை இல்லை எந்த கீரை வாங்கினாலும் சரி, நாங்கள் தேவையான அந்த தண்டெல்லாம் ஆஞ்சி எடுத்துகிட்டு அந்த கீரை, அந்த குச்சியும் வேரும் இருக்கும் இல்லையா, அது கொண்டு வந்து நாங்கள் செடி வச்சுருவோம். ஸோ அது ஒன்று. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பாருங்கள், புளிச்சு கீரை. இது நாங்கள் வெறும் தண்டு மட்டும்தான் கொண்டுட்டு வந்து வச்சேன். இப்போ பாருங்கள், நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ்லாம் வந்துருச்சு. இதில் இப்போ புதுசாக வந்தது இங்கே பாருங்கள். இது வந்துட்டு நான் வைக்கும் போதே உடஞ்சிருந்தது. இது பாருங்கள், உடஞ்சிருந்தாலுமே இப்படி க்ராஸ் ஆகி நல்ல ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் எல்லாம் வந்துருச்சு. புது லீவ்ஸு இந்த மாதிரி எல்லா இலையும் பாருங்கள், குட்டி குட்டியாக இலையெல்லாம் விட்டு நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். வந்துட்டு புதினாவும் அப்படிதான். புதினா வந்துட்டு வேரோட தரமாட்டாங்க, அந்த ஸ்டெம்மோட தான் தருவாங்க. வேரெல்லாம் எடுத்து ஸ்டெம்மோட தான் தருவாங்க. நம்ம வந்துட்டு அந்த இலை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதனால மீதி அந்த ஸ்டெம் அப்படியே இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து வேரெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெறும் அந்த குச்சியை கொண்டு வந்து நீங்க நட்டு வச்சிங்கனாவே புதினா வந்துடும். ஸோ அந்த புதினா பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, பிரியாணி செய்யறதுக்கு, இல்லை வேறு எதுக்கு வேணாலும் அந்த புதினா மேலே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காசு கொடுத்து வாங்கத்தான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே வந்துட்டு நம்ம வச்சு வளர்த்தும் போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டூ வந்து புதினா பார்த்தாச்சு. இப்போ புதினா பாருங்கள், இந்த புதினா வந்துட்டு வெறும் குச்சி மட்டும்தான் வச்சுருந்தது. இது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா அதே ஸ்மெல்லோட சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க, இன்னும் கீழெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு இன்னும். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து சமைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, இது ஃபுல்லும் புதினா தான். பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெங்காயம் வந்துட்டு எனக்கு இது தெரியாது. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டாக வெங்காயம் வந்துட்டு அழுகின மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வெங்காயத்தை வந்துட்டு உள்ளே நட்டு கூட சம்டைம்ஸ் வைக்க மாட்டாங்க, அப்படியே கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. அந்த கொட்டினதுலேருந்து அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வரும், அந்த இலை வரும் இல்லையா லீவ்ஸு, அது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ், மஞ்சூரியன், இதுக்கெலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போனால் தான் கிடைக்கும். நார்மலாக நம்ம உழவர் சந்தை இந்த மாதிரி காய்கறி கடையெல்லாம் கிடைக்காது. மோஸ்ட்டாக நம்ம சூப்பர் மார்க்கெட் தான் போகணும். அதனால் அந்த ஆனியன்ஸை கூட நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கிடைக்கும். இதில் பாருங்கள், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு, இதெல்லாம் நாங்கள் வைக்கவே இல்லை. அம்மா வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி சும்மா சாதா தேவையில்லாத வெங்காயத்தை தூக்கிட்டு வந்து போட்டாங்க, உள்ளே பதிச்சு கூட வைக்கல. இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், வெங்காயம் பாருங்களேன் மேலாலேயே தான் இருக்குது, மண்ணுக்குள்ளாரியே இல்லை. இது மேலாலேயே இருக்கா, அதிலே வேர் பிடிச்சி நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு.
ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம தூக்கி போறதுக்கு இந்த மாதிரி இடம் இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் யூஸ் ஆகும் இல்லையா? ஆனால் நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த மாதிரி ஒன்னொன்னா பண்ணும்போது கொஞ்சம் கார்டனிங்ல வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி தோட்டம் பெருசா நம்மளால தோட்டம் வைக்க முடியல அப்படின்னாலும் நம்ம மொட்டை மாடியில இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் நம்ம ஏதோ ஒன்று நம்மளால முடியறதை நம்ம வச்சு வளர்த்தலாம். அது வந்துட்டு நமக்கு ஒரு ஹாப்பினஸாகவும் கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம வச்ச செடி வந்துட்டு வளர்ந்து வரும்போது அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணும் போதுலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அலுவல் வெங்காயம் தான் சும்மா வச்சுட்டாய் போதும். நீங்களும் உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க.